என்னுடைய சொந்த ஊர் குருவாடியிலே வாக்குப்பதிவை செய்து ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கின்றேன். தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு தொடங்கி பெருவுறுப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்கள் எல்லாம் ஆர்வமாக வாக்களித்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே நான் மட்டுமல்ல, எங்களுடைய கூட்டணி தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெறும். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி கடந்த பாராளுமன்ற தேர்தலை விட இந்த முறை சிறப்பான ஒரு வரவேற்பு இருக்கின்றது. அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசம், கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட கூடுதலான வாக்குகளை பெற்று ஒரு வகையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். தமிழக முதலமைச்சரும் கழகத் தலைவருமான தளபதியார் அவர்களுடைய சாதனைக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு பெற்று மிகப்பெரிய இந்திய கூட்டணியுடைய தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய தளபதியார் அவர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றியை பெறும். பொதுவாக மதுரை நாடாளுமன்றத்தில் எல்லா தொகுதிகளும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய தேனி பாராளுமன்றத்தில் சோழவந்தான சிலம் பற்றி, அதே போல் விருதுநகர் பார்லிமெண்ட்டில் திருப்பிரமணத்தின் மூலம் நாங்கள் பார்க்கக்கூடிய 6 தொகுதிகளும் மிகப்பெரியது. அது மட்டுமல்ல, 40 தொகுதிகளிலும் நிச்சயமாக முதலமைச்சருடைய சாதனை மிகப்பெரிய வெற்றியை பெறும். வாக்குப்பதிவு வந்து வாக்கு அளிப்பதில் 90% திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்துட்டு இருக்கு. அதனால் இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு. மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? அதாவது வாக்குப்பதிவு மக்களுடைய வரவேற்பு நல்லாவே இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆர்வத்தோடு தான் வந்து ஓட்டு போட்டு போகிறாங்க. ஏன்னா இப்போ வர 11% தான் வாக்குப்பதிவு நடந்திருக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. இது எக்ஸ்டென்ஷன் ஏரியா, இப்போ தான் கொஞ்சம் லேட்டாக 7 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. வர வர மற்ற பகுதிகளில் கிராமப்புற பகுதிகளெல்லாம் அங்கே அதிகமாக வாக்கு கியூவில் நின்றுட்டுருக்காங்க. இது இப்போ வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் மாலையில் பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிகமான வாக்கு. மதுரையில் மொத்தம் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய என்னை பொறுத்தளவு 80% மேலே வாக்கு பதிவாகும். இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் இன்று எனது சொந்த ஊரான தேவனூரில் எனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமை ஆற்றியுள்ளேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியது போல, இந்தியாவினுடைய வெற்றி தமிழகத்திலிருந்து துவங்கும். இந்தியாவினுடைய வெற்றி என்பது இந்திய கூட்டணியின் வெற்றி. பாசிச ஜனநாயக விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மோடியுடைய ஆட்சியை வீழ்த்துகின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழகம் மற்றும் புதுவையில் 40-க்கு 40 தொகுதியிலும் வெற்றி பெறும். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பெறுவார். இன்றைய தினம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில், குறிப்பாக என்னுடைய திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் நான் காலையில் அதிகாலையிலே வருகிறேன். என்னுடைய கடமையை, ஜனநாயக கடமை வாக்கை, என்னுடைய வாக்கை செலுத்தியிருக்கிறேன். எல்லோரும் விறுவிறுப்பாக மக்கள் வந்து வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து வாக்களித்து செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.